ஒரு நாள் அவள் வீட்டில் எல்லாரும் திருப்பதிக்கு போயிருந்தாங்கடா. நீ எவ்வளோ திருப்திப்படுத்த போயிட்ட. என் பேர் ஹரி. ஹாய், ஐம் ரம்யா. படம் வந்து பசங்களுக்கு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்து தான் வந்திருக்கோம். த்ரிஷா இல்லைனா அந்த மாதிரி அந்த கான்செப்டில் இருக்குன்னு எதிர்பார்த்துருக்கோம். ரங்குனு ஈவன் திரன் வந்து நல்லாயிருக்கு, ஸோ இப்போ பார்க்கலாம். டீசர்லேருந்தே இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன், ரொம்ப ஹைப் க்ரியேட் பண்ணி நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி கருணாகரன் இவங்க காம்போ இது வந்து கொஞ்சம் புதுசாகவும் இருக்குது. ஸோ த்ரிஷா இல்லை நயன்தாரா படம் மாதிரி எல்லாருக்குமே இது வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற படமாக இருக்குது. ஸோ ஒரு ஃபன் ஃபீல்டாக இதாக இருக்கும். என்ன சாப்பிடுற? பாலா ஜூஸா? நீ என்ன மச்சா சாப்பிட்ட? சேம் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா மாதிரி தான் இதுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கோம். டபுள் மீனிங் கான்செப்ட், காமெடி, என்டர்டெய்னர்னு சொல்லியிருக்காங்க. அரே அரே மகாதேவி காட்சி ஆச்சு. ஸோ அந்த ஆடியோ கேட்டு ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்திருக்கோம். அமெரிக்கன் பை பார்த்து வளர்ந்த பசங்க நாங்களாம். கண்டிப்பாக நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நல்லாயிருக்கும். கௌதம் கார்த்திக் படம் நல்லா இருந்துச்சு. யுவன் தந்திரன் நல்லா இருந்துச்சு. இந்த படம் நல்லா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பில் வந்திருக்கோம். நான் அவனுக்கு தந்த கிஃப்ட்ஸு, ட்ரெஸ்ஸு, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு அவனை கூட்டிட்டு வரணும். அப்ப அவங்க கூட சினிமா பார்த்து அவன் காசுல வாங்கி தின்னதுலாம் பாய் கை எடுங்க அப்படின்னு லாஸ்ட்ல அந்த மொட்டராஜேந்திரன் சொல்வாரு. அது ரொம்ப பயங்கரமா இந்த ட்ரெய்லர்ல அமெரிக்கன் பை ரேஞ்சுக்கு எதிர்பார்த்து வந்திருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஹர ஹர மகாதேவகி. அவன் வேற யாரும் இல்லை, என்னோட பக்தன் ஒருத்தன் தான். படம் சூப்பர் ஹிட்னா சத்தியவாசம் நூறு நாள் ஓடுனா படம் கரெக்ட் கிளைமேக்ஸ் தான். சூப்பராக இருக்கு. நல்ல படம். அர அர மகாதேவிக்கு படம் சூப்பராக இருக்கு. படம் வேற லெவல்னா. படம் வேற லெவல்னா. படத்துல மக்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. பசங்க செம்மையா ஃபன் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. ஆனா ஃபேமிலியோட பார்க்க முடியாது அவ்வளவுதான். பாம்பு வச்சுதான் படமே எடுத்திருக்காங்க. மொத்தமா படமே பாம்பு தான். பிளான் பண்ணபடியே சத்தம் கேட்கும். அது சத்தத்தோடுப்பா, சத்தமே இல்லாம இங்க ஒரு மேட்டர் நடக்குது, அத பாருப்பா. அதே மாதிரி ஏமிங் பண்றோம். பாம்பு போறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது. கரெக்ட். குமார் கையை வச்சு தள்ளாதப்பா. நான் எங்கப்பா கையை வச்சு தள்ளனேன்? நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்பைடர் மூவிக்கு ஆடியன்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆனிச்சான்னு படத்தை பார்த்துட்டு வரவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.